ஹாய், வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா எப்படினாலும் வச்சுக்கோங்க, காரம் சாரமாக அட்டகாசமாக செய்ய போகிறோம். இந்த பக்கோடாவை டீ காபி குடிக்கும்போது ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், சாதத்துக்கு சாப்பிடும்போது சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இந்த பக்கோடாவை பண்டிகை நாட்கள் மட்டும் இல்லை, வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வந்தாங்கன்னா நம்ம போய் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பேச்சுலர்களும் ஈஸியாக செய்யலாம், வீகன்களுக்கும் உகந்தது. வாங்க செய்கிறதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களையும் பார்ப்போம். ரிப்பன் பகோடாவுக்கு 10 பல் பூண்டும் 12 ஊசி மிளகாய், இது ரொம்ப காரமா உள்ளது, ரெண்டே அரைச்சி சாறு எடுத்துக்க போறேன். இன்னைக்கு ரிப்பன் பகோடா செய்யறதுக்கு நான் 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், 1 கப் கடலை மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, 3 சலிச்சு தான் வச்சிருக்கிறேன், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், தேவைக்கு உப்பு. மாவு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சூடான எண்ணெய் 2 மேஜை கரண்டி ஊற்றிக்கிறேன். இது சமையல் என்ன தான் ஊற்றுறேன், நம்ம கையை வச்சு பிசைஞ்சிருவோம். அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரைய விட்டுட்டேன். நம்ம வந்து இந்த சிவப்பு ஊசி மிளகாவும் பூண்டும் அரைச்சோம்ல, அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை, இதில் உள்ள காரம்தான். இந்த மாதிரி அரைக்கலாம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆமாம், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க, எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். முறுக்கு மாவு பதத்துக்கு பேசிஞ்சிக்கிங்களா, இது தண்ணி சரியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஊற்றுனது மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு முறுக்கு புளிகிற அளவுக்கு உள்ள பதத்துக்கு நீங்கள் பேசிஞ்சு வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்க போகிறேன், ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு பார்ப்போம். நான் வந்து இந்த மாதிரி அச்சியில் தான் ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறேன். மாவு எனக்கு ஒரு 3 உருண்டை வந்துச்சு, அந்த இதில் எடுத்து எடுத்து போட்டுக்கேன். ஃபுல்லாக வைக்காமல் ஒரு முக்கால்வாசி வச்சுக்கணும். கொஞ்சம் புளிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் பக்கோடாவை புளிஞ்சிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக வாட்டி நம்ம இந்த மாதிரி மாவு புளியும் போது நம்ம புளிகிற மாவு கரைஞ்சி போயிடும். அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், ஆனாலும் பெருசாக வேகமாக இருக்கணும். ஆமாம், ரிப்பன் பக்கோடாவை புளிஞ்சி கொஞ்சம் நேரத்தில் தீயை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா வெளியே வெந்துடும், உள்ளே வேகாது. இப்போ தான் நான் மொதல் வாட்டி பிரட்டி விட போகிறேன். நல்லா வந்திருக்கு, கோல்டன் கலரில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு, நல்லா காரசாரம் அட்டகாசமாக இருக்கும். சின்ன கொஞ்சம் வேகட்டும் பார்ப்போம். ரெண்டு பக்கம் நல்லா செவந்து நொற அடங்கினதோடு நீங்கள் வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெயை வடிய வச்சுட்டு கிச்சன் டவலில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இருக்குல்ல வண்ணாம், நல்லா இருக்கு. மீதம் உள்ள மாவையும் இதேமாரி சுட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டைலில் ரிப்பன் பக்கோடா தயாராகிட்டு. தயாரான பக்கோடாவை உங்கள் தேவையான சைஸுக்கு உடச்சி போட்டுக்கோங்க. நம்ம போட்ட அந்த பூண்டோட வாசமும் அந்த உரப்பு எல்லாம் கலந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த மாதிரி விதமாக செஞ்சு சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதோட எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.